ஹலோ அண்ட் வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பாட்ஸ். இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஒன் மோர் நியூ எபிசோட், ஒன் மோர் எக்ஸலன்ட் டிஷ் உங்களுக்காக நான் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு டூ இன் ஒன் டிஷ்னு சொல்லுவேன் நான் இதை. இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ஒரு சட்னியாக ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தயிர் சாதத்துலேருந்து இட்லி தோசையிலேருந்து எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். அதே வந்து அப்படியே ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக் ரைஸ் ஐட்டம், வேர்ல்டு ஃபேமஸ் டிஷ். இது வந்து ஒரு 100 ரெசிபி இருக்குது. இது பண்ணுறதுக்கு வந்து ஆந்திராலே வந்து ஒரு 5-6 ரெசிபி இருக்குது இந்த இந்த சட்னி பண்ணுறது. நான் சொல்கிறது வந்து இந்த க்ரீன் பியூட்டி சவர் லீவ்ஸ், கோங்குரா லீவ்ஸ். இந்த கோங்குரா லீவ்ஸில் பண்ணக்கூடிய பல டிஷ்ஷஸில் வேர்ல்டு ஃபேமஸான டிஷ் வந்து இந்த கோங்குரா சட்னி. அது கூடயே நான் வந்து அந்த கோங்குரா ரைஸும் பண்ணி காட்டுறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி எக்ஸ்க்ளூசிவாக இந்த இதுக்கு க்யூரேட் பண்ணது வந்து ஷெஃப் அர்ஜுன் சொல்லிட்டு அக்கான் மெட்ரோபோலிட்டன் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப். அவருடைய ரெசிபி எனக்கு தெரியவே தெரியாது கோங்குரா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு. ஹோட்டலில் பண்ணுற ரெசிபி நான் சாப்பிட்டு நான் சொன்னேன் இது கண்டிப்பாக என் வியூவர்ஸ்க்கு நான் பண்ணி காட்டணும், அர்ஜுன் எனக்கு ரெசிபி கொடுங்க. ஸோ அர்ஜுன் பட் அவர் தான் வந்து இந்த ரெசிபியை ஃபார்முலேட் பண்ணி இங்கே அக்கார்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இங்கே அக்கார்டில் என்ன இருக்கோ இல்லையோ கோங்குரா சட்னி 100% இருக்கும். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். யூ கேன் ட்ரஸ்ட் மை வேர்ட், பிளைண்ட் ஃபோல்டில் யூ கேன் டூ இட். ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ரெசிபிஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்பைஸ் பவுடர் பண்ண போகிறோம். லெட் மீ இன்ட்ரடியூஸ் ஷெஃப் அர்ஜுன் டு யூ. அவரே அதோட குவான்டிட்டிஸ் எல்லாம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ அவரோட ரெசிபி நான் பண்ணுறதுனால இட் வில் பி எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஆல்சோ. லெட்ஸ் வெல்கம் அர்ஜுன். அர்ஜுன் கம். ஷெஃப் அர்ஜுன் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஆஃப் அக்கான் மெட்ரோபாலிட்டன். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டால்வர்ட்ஸ் எங்கள் சவுத் இந்தியன் கிச்சனில், ஹூஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ஹோட்டல். இந்த கோங்குரா சட்னி வந்து அவரோட ரெசிபி. ஸோ அவர் இன்னைக்கு எனக்காக இதை பண்ணி காட்ட போகிறாரு. அவர் சொல்ல சொல்ல நான் பண்ண போகிறேன். ஸோ அர்ஜுன், ஐ ஹவ் காட் அ பேன் ஹியர். இதில் வந்து ஆயில் எதாவது போடணுமா? ரோஸ்ட் பண்ணுறது ட்ரையா? ட்ரை ரோஸ்ட். ட்ரை ரோஸ்ட், ஓகே. நான் எல்லாமே டீஸ்பூன் கணக்கில் போட போகிறேன். ஓகே, எது ஃபஸ்ட்டு போடணும்? மேத்தி சீட்ஸ், வெந்தயம். ஓகே, ஹாஃப் அ ஸ்பூனா? ஓகே, இது வந்து அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் வந்து இது இந்த இந்த அளவு கோங்குரா சட்னிக்கு நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொன்றா வருகிறோம். என் லைஃப்லேயே நான் வந்து ரெண்டாவது வாட்டி நான் கோங்குரா சட்னி பண்ணுறேன். ஒன்று, எங்கள் என் சிஸ்டர் வந்து ஆந்திராவில் இருக்காங்க, குண்டூரில் இருக்காங்க. அவங்க வந்து மாலத்தின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோங்குரா சட்னி ஒரு வாட்டி ஒரு ரெசிபி சொல்லியிருந்தாங்க. அந்த ரெசிபி நான் ஒரு 10 வருஷம் முடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ தான் கோங்குரா சட்னி அட்டம் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் பண்ணும்போது நல்லா வந்தால் நீங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக நல்லா வரும். மிளகு, ஸோ அர்ஜுன் வந்து என் கூட நான் லீலா பேலஸில் இருக்கும்போதே எங்கள் ஷூஷெஃபாக இருந்தார். நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி லீலா பேலஸில் வேலை செஞ்சேன் பெங்களூரில். அங்கே ஷூஷெஃபாக இருந்தார். அதுக்கப்புறம் ஃபாரின்லாம் போயிட்டு இந்தியாவுக்கு வந்தார். நான் இங்கே எழுதி போட்டேன் அக்கார்டில். ஸோ இப்போ கம்ப்ளீட் அக்கார்ட் குரூப்புக்கு இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஃபார் திஸ் ஹோட்டல். அது மட்டும் இல்லாமல் அக்கார்டோட எல்லா ஹோட்டல், பாண்டிச்சேரி, ஊட்டி, இப்போ மகாபலிபுரம், குரோம்பேட், இது மாதிரி நிறைய ஹோட்டல்ஸுக்கு வந்து ஹீ இஸ் ஆக்டிங் கார்ப்பரேட் ஷெஃப். ஸோ ஹீ இஸ் க்ரோயிங். ஓகே, இந்த மிளகு கூட நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. தனியா, இது வந்து ஒரு ஒரு பஞ்ச் இருக்குமா? இது ரெண்டு பஞ்ச். ரெண்டு பஞ்ச், ஓ ஓகே. ஸோ ரெண்டு பஞ்ச் கோங்குரா லீவ்ஸுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பவுடர் பண்ணி போட போகிறோம். அதனால தான் கம்மி கம்மியாக பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் பவுடர்னு. இது வந்து ஒரு ஒரு ஃப்ளேவர் என்ஹான்சர் இந்த பவுடர். காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 நம்பர். ஷெஃப் அர்ஜுன் வந்து பெங்களூரில் ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருந்தார். ஸோ அவரோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு தே வில் பி பீப்புள் ஹூ கமிங் ஃப்ரம் ஃபார் அவே பிளேசஸ். கர்நாடகா டிஷஸ்லாம் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணுவார். வெரி பாப்புலர் இன் பெங்களூர். வெரி வெரி சூன் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் யூடியூப் சேனல் அவர் ஆரம்பிக்க சொல்ல போகிறேன் நான். ஸோ நிறைய ரெசிபிஸ் வச்சுருக்கார் அவர். இந்த 5 பொருளும் வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு ஃபைன் பவுடராக மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அந்த பவுடர் நான் மிக்சியில் அரைச்சி வச்சது தோ இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சிங்க. இப்போ இந்த பவுடர் ரெடியாக இருக்குது, இதை சைடில் வச்சிங்க. இப்போ இந்த கோங்குரா சட்னி பண்ணுறதுக்கு என்ன என்ன ப்ராசஸ்னு பார்ப்போம். ஸோ நான் இங்கே இதயம் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு 4 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகே, ஒரு 4 காஞ்ச மிளகா, 3
அதை வேற எண்ணி வேற சொல்லுவாங்க நாலு இல்லையே மூணு தான் போட்டீங்க நிச்சயமாப்பா மிளகா போட்டால் மூணு மூணு தான் போட்டீங்க நீங்கள் வாயில் நாலு சொன்னீங்கன்னு கமெண்ட் வரும் இது மாதிரிலாம் பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது யூடியூப்பில் ஓகே இந்த இந்த மிளகாவை போட்டு மஸ்டர்டா மஸ்டர்ட் ஓகே அடுத்தது கார்லிக் நான் இங்கே சாப் பண்ண கார்லிக் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் இது மாதிரி ஹீப்டா போடலாமா ஒன்று ரெண்டு இது மாதிரி ரெண்டு கோபுரம் மாதிரி டீஸ்பூனில் சாப் பண்ண பூண்டு ஆ அந்த நல்லெண்ணெய் அந்த கடுகு அதுக்கப்புறமா அந்த பூண்டு வாட் ஆஃப் ஃப்ளேவர் இங்கே வந்து நான் கோங்குரா இலையை வந்து அந்த குச்சி குச்சியாக வரும் இல்லைனா அதெல்லாம் எடுத்து வெறும் இலையை மட்டும் வச்சுருக்கேன் அது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டு கட்டு ரெண்டு நான் கோங்குரா லீவ்ஸ் வந்து நல்ல பெரிய கட்டில் வரும் பாலக் மாதிரி ஸோ ரெண்டு கட்டு நான் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது என்ன போடணும் ஷேஃப் பச்சை மிளகாவா அரைச்சி வச்சுருக்கீங்க ஓ மிக்சியில் வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஓகே ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்பைஸ் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னா ஒரு அஞ்சு மிளகா அஞ்சு பச்சை மிளகாவை நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைக்காதீங்க கோர்ஸாக உதிர உதிராக வர்ற மாதிரி ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை போட்டு இது மாதிரி அரைச்சிருங்க மூணுல அந்த அஞ்சு ஸ்பைஸ் லெவல் டிபெண்டிங் காரம் நிறைய தேவைப்படும் கொஞ்சம் பச்சை மிளகா ஜாஸ்தி போட்டுக்கலாம் ஏன்னா இல்லை மிளகாத்தூள் எதுவுமே கிடையாது இந்த பச்சை மிளகா தான் காரம் கொடுக்கணும் ஸோ மூணுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா வந்து இந்த குவான்டிட்டிக்கு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி அதை இதில் ஆட் பண்ணுங்கள் அடுத்தது ஷெஃப் கோங்குரா லீவ்ஸா ஓ ஓகே அதாவது இது வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஸோ தண்ணி இல்லாமல் வாஷ் பண்ண இந்த கோங்குரா இலையை இது மாதிரி தண்ணியை வடித்து இந்த போடுங்க போட்டு இவனுங்க எல்லாரையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணுங்க அப்படியே சுருங்கிடுவானுங்க எல்லோரும் இதை நீங்கள் சாப் பண்ணி கூட போடலாம் ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லைமியாக இருக்கும்ல இந்த பாருங்கள் நான் இந்த ரெண்டு கோங்குரா கட்டு போட்டேன்னு சொன்னேன் அப்படியே சுருங்கி எவ்வளோண்டு ஆகிடுச்சு பாருங்களேன் இந்த சுருங்கினா கொஞ்சம் கொலகொலானாகும் ஷெஃப் என்ன சொல்கிறாருன்னா இது அந்த ஆயில் அதே அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆச்சுன்னா அந்த கொலகொலப்பு தன்மை கூட போயிடும் அந்த ஸ்லைமினஸ் கூட போயிடும் அப்படின்ற சொல்கிறாங்க நம்ம அவ்வளோ ஆயில் போட்டோம் அப்படியே இழுத்துருச்சு பாருங்கள் அந்த பூண்டு பச்சை மிளகா பா என்ன ஃப்ளேவர் தெரியுமா அந்த கோங்குரா லீவ்ஸ் போட்ட உடனே அந்த புளிச்ச கீரோட ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குது பா அவ்வளோதான் பா எப்படி இருக்கு பாருங்க ரெடி இலையை சாப் பண்ண வேண்டாம் ஒன்று அப்படியே போடலாம் பாருங்கள் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு நல்ல எண்ணெய் ஓ எவ்வளோ போடணும் ஷெஃப் ஓகேயா இனஃப் ஓகே ஆயில் ஷெஃப் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயில் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு கெடாமல் இருக்கும் அந்த ஆயில் வந்து அதை இழுத்துக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி போட்டால் கூட ஒரு மாதம் இல்லை இல்லை கெடுற வஸ்து எதுவுமே கிடையாது ஸோ ஒரு மாதம் வச்சுக்கலாமா ஒரு மாதம் தாராளமாக ஒரு மாதம் தாராளமாக சார் ஃப்ரிட்ஜில் வச்சா நிறைய நாள் வச்சுக்கலாம் தண்ணியே படக்கூடாது ஸ்பூன்லாம் போடும்போது ஈரமான ஸ்பூன் போடவே கூட ட்ரை ஸ்பூன் போட்டு எடுக்கணும் இன்றைக்கி உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிறேன் ஒரு ஃபேன்டாஸ்டிக் கோங்குரா சட்னி இது வந்து சத்தியமாக சொல்கிறேன் இட் இஸ் அ டிஷ் டு டை ஃபார்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது உயிர் கொடுக்குற அளவுக்கு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷு தான் கோங்குரா சட்னி இந்த ஒரு சட்னி இருந்தால் போதும் நீங்கள் ஒரு மீல் முடிக்கலாம் அவுட்ரா மகனே உப்பு போடணுமா இவ்வளோ இன்னும் கொஞ்சமா இவ்வளோ போதுமா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நான் முக்கால் டீஸ்பூன் நல்லா முக்கால் டீஸ்பூன் ஃபுல்லாக உப்பு போட்டிருக்கேன் ரெண்டு கோபுரம் மாதிரி வேண்டாம் இந்த மாதிரி இப்படி முக்கால் பிடிக்கிற மாதிரி டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் நம்ம அந்த அரைச்சி வச்ச பவுடர் இதில் போடுறோம் பாருங்கள் ஆஹா பியூட்டிஃபுல் சீத கன்சிஸ்டன்சி அந்த பிசு பிசு போயிடுச்சு அது பாருங்கள் நம்ம போட்ட ஆயில் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதை டைட் ஷாட் வைங்க இதை பாருங்கள் சைடில் அந்த ஆயிலெலாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சாதஸ் அதே மாதிரி அந்த கொலகொலப்பு தன்மை போயிடுச்சு அந்த பவுடர் போட்ட உடனே அந்த கொலகொலான்னு இருக்கிற இது போயிடுச்சு பாருங்கள் ஆஹா ரெடி ஓவரில் பா பாருங்கள் ஒட்டவே இல்லை கடாயில் நம்ம போட்ட ஆயிலில் மேலே மிதக்குது ஒரு ஃபென்டாஸ்டிக் கோங்குரா சட்னி பிரமாதம் அடடடடா நீ எப்பட்றா இப்படி வர நான் உண்மைங்க சொல்கிறேன் இவன் ஒருத்தன் இருந்தால் போதும் வேறு யாருமே வேணாம் பேச்சுலர் பாய்ஸ் இது வந்து எல்லா விஷயத்துக்கும் ஆஹா வா டேய் கோங்குரா ஏண்டா
அல்டிமேட் நீங்கள் நிற்க முடியல எனக்கு அந்த அளவுக்கு அந்த அதோட ஃப்ளேவர் வந்துகிட்டு இருக்கு. அந்த கார்லிக் அந்த கோங்குரா லீவ்ஸ் அதெல்லாம் ஒரு எக்ஸலன்ட் கோங்குரா சட்னி. ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி உங்களுக்கு நான் ஈஸியாக கற்றுக் கொடுத்துருக்கேன். இதை செஞ்சு வீட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதை செஞ்சு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், அதாவது தண்ணி கண்டென்ட் இல்லாத ஒரு ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபென்டாஸ்டிக் கோங்குரா சட்னி. இந்த கோங்குரா சட்னி வந்து ஷெஃப் அர்ஜுன் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஷெஃப் அர்ஜுன் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த கோங்குரா சட்னி வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி அவரை நான் ஒரு ரைஸ் பண்ணி கொடுக்க சொல்லுவேன். அந்த ரைஸ் அவர் எனக்கு பண்ணி கொடுப்பாரு. எனக்கு லஞ்சுக்கு டின்னருக்கு எனக்கு வேணும், அர்ஜுன் எனக்கு கோங்குரா ரைஸ் பண்ணி கூட அவர் பண்ணி கொடுப்பாரு. அந்த எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரைஸ் டிஷ் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். செஃப் தேங்க்யூ ஸோ மச். ஒரு எக்ஸலன்ட் கோங்குரா சட்னி எனக்காக நீங்கள் ஆல் தி ஆடியன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல் தேங்க்யூ ஸோ மச். இந்த கோங்குரா சட்னி வச்சு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கோங்குரா ரைஸ் அது எப்படி பண்ணி காட்டுறேன். இதில் வந்து முதல்ல ஒரு கடாயை சூட் பண்ண வச்சுருக்கேன். அந்த சூடான கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு அரை ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு. அந்த கடுகு பொறிஞ்ச உடனே இங்கே நான் உரித்து வச்சுருக்கேன் முழு பூண்டு இருக்குது, ஒரு 20 பல்லு பூண்டு. அந்த நெய்யில் அந்த பூண்டு வந்து தத்தளிப்பான். அவன் தத்தளிக்கும் போது ஒரு நாள் கருவேப்பில, அதுக்கப்புறமா ஒரு முக்கால் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. இவன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரைஸுக்கு. இவனை போட்டுட்டு இவனை ரொம்ப நேரம் சமைக்கக்கூடாது. இவன் வந்து ஆவனா முறுக்கின்னு கருப்பாயிடுவான். அதனால் என்ன பண்ணணும், அவனை வந்து லைட்டாக வறுக்கணும், வதக்கணும். இந்த வெங்காயம் வந்து குக் ஆகிருக்கக்கூடாது, குக் ஆகிருக்கணும். அந்த மாதிரி பதத்துக்கு தான் இந்த கோங்குரா ரைஸுக்கு போடணும். ஏன்னா வாயில் அந்த கடிக்கு கடித்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் இது பச்சையாக போட்டிருக்காங்களா இல்லை சமைச்சு போட்டிருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு அந்த வெங்காயம் இருக்கணும். ஓகே பாருங்கள், இவ்வளோ தான் நான் போட்டு ஒரு நிமிஷம் தான் இதை வதக்கினேன். ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வதக்கினேன், அவ்வளோதான் வதங்கணும். வதங்கிடுச்சா? இப்போது இவன் இருக்கான் பாருங்கள், கெட்ட பையன் சார் இவன் கோங்குரா. இவனை அந்த நல்லெண்ணெயோட ஒரு ரெண்டு கரண்டி இவனுங்களோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டு இல்லை, ஒரு 2.5 கரண்டி. என்னடா பண்ணது, இன்றைக்கே காலி ஆகிடுவோம்னு வருத்தப்படாதீங்க, நாளைக்கு திருப்பி பண்ணிக்கலாம். ஓகே போட்டு இவனை இந்த வெங்காயத்தை கூடையும் இந்த பூண்டு கூடையும் இந்த கருவேப்பிலை கூடையும் இந்த நெய் கூடையும் அந்த நல்லெண்ணெய் கூடையும் எல்லோரும் சேர்ந்து ஒரு தசாவதார ரேஞ்சுக்கு இவனுக்கு வந்து நிற்பானுங்க. பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டான். இவனுக்கு இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நான் மாமூலாக உங்களுக்கு எல்லா ரைஸ் பண்ணும்போது சொல்கிறது அதே தான். நான் இங்கே வடித்து வச்சுருக்கேன் ரைஸ் வச்சுருக்கேன், பச்சை அரிசி. நான் வந்து வடித்து வச்சு ரைஸ் பண்ணுறேன், குக்கரில் பண்ண மாட்டேன். ஸோ இதை வடித்த ரைஸை இவங்க தலை மேலே இப்படி கொட்டுங்க. கொட்டிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இவன் அந்த கோங்குரா கூடையும் அந்த பூண்டு கூடையும் எண்ணெய் கூடையும் வெங்காயத்தோடையும் மிக்ஸ் ஆகாமல் பாருங்கள். கொஞ்சம் அட முடிப்பான் மிக்ஸ் ஆகிறதுக்கு. அவனை அழுத்தி மிக்ஸ் ஆகுடா மிக்ஸ் ஆகுடான்னு சொல்லி அழுத்தி அவனை மிக்ஸ் பண்ணுங்கள். ஐயோ ஐயோ அப்பா அம்மா ஐயா ஆஹா. பொங்கலுக்கு வந்து எப்படி வந்து முந்திரி பருப்பு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ, அங்கே நான் பொங்கல் சாப்பிட சொல்லியிருக்கேன் ஒரு வாய்க்கு ஒரு முந்திரி வரணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அது மாதிரி இவனுக்கு என்ன தரமா மேட்டரு, இவனுக்கு 3 வாய்க்கு ஒரு பூண்டு கிடைக்கணும். நீங்கள் 3 ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா அதில் 1 வந்து அந்த முழு பூண்டு வரணும். அதுதான் கோங்குரா ரைஸுக்கு மேட்ரே. ரொம்ப அநியாயமாக இருக்கான் சார் இவன். உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நாக்கு ஊறும், தயவு செஞ்சு வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மேட்ரே வந்து அரைகுறையாக வெந்து இருக்கிற அந்த வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரோஸ்டாக இருக்கிற இந்த பூண்டும் தான் ஒரு எக்ஸலண்ட், வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு, ஒரு ஃபென்டாஸ்டிக் கோங்குரா ரைஸ். போங்க கிளம்ப கிளம்ப பியூட்டிஃபுல் உதிர உதிர உதிராக அந்த ரைஸ் பாருங்கள், அப்படியே உதிர 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 உதிராக இருக்குது. அதுதான் அந்த ரைஸோட பெனிஃபிட். பச்சை அரிசி வந்து குக்கரில் குக் பண்ணாமல் தண்ணி ஜாஸ்தி வச்சு ரைஸ் போட்டு வடித்து வச்சு 3/4 வேக்காட்டில் எடுத்து வடித்து வச்சு ரைஸ் வச்சிங்கன்னா இது மாதிரி உதிருதுராக வரும். இந்த சூடில் ரைஸ் கொஞ்சம் வெந்து வெந்துடும். ஒரு ஃபென்டாஸ்டிக் கோங்குரா ரைஸ்
பல வருஷங்களா பல ஜெனரேஷன்ஸாக பாஸ் ஆன் பண்ண ஒரு ரெசிபி. இனி உங்களுக்காக நானும் கற்றுக்கிட்டேன் ஷெஃப் அர்ஜுனோட ரெசிபி. இந்த ரைஸ் வந்து என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட். எனக்கு எப்பவுமே மத்தியானம் வந்து டைம் ஆகிடுச்சு சாப்பிடணும், நான் அடுத்த மீட்டிங் போகணும், கொஞ்சம் தான் டைம் இருக்கு சொன்னால் ஐ யூஸ்வலி என்ஜாய் திஸ் கோங்குரா ரைஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். நீங்களும் இனிமேல் உங்கள் கிச்சனில் இந்த சுவை மணக்கணும், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுங்க. ஒரு ஃபேன்டாஸ்டிக் கோங்குரா சட்னி வித் கோங்குரா ரைஸ் ஜஸ்ட் ஃபார் யூ இன் இதயம் தோட சமையல். ரைட்.